ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாடாளுமன்ற தேர்தல் அக்டோபர் 30ஆம் தேதி தபால் மூல வாக்களிப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் அக்டோபர் 30ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையிலேயே அக்டோபர் 30ஆம் தேதி முதல் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. இதன்படி போலீசார், தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகள் அக்டோபர் 30ஆம் தேதி மற்றும் நவம்பர் 4ஆம் தேதி வாக்களிக்க முடியும். ஏனைய அரச ஊழியர்கள் நவம்பர் 1ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும். மேற்படி நாள்களில் வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்கள் நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மஹிந்த தேர்தலில் இல்லை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என்று பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச ஆகியோர் போட்டியிடவோ தேசிய பட்டியலில் இடம்பெறவோ மாட்டார்கள். அவர்களின் தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிட மாட்டார். எனினும் அவர் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளார். தேசிய பட்டியலூடாக நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்கு செல்வார் என்றும் பிரமுன தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாவீரர் மாலதிக்கு நேற்று கிளிநொச்சியில் அஞ்சலி. ஈழ போராட்டத்தின் முதலாவது பெண் மாவீரரான 2ஆம் லெப்டினன்ட் மாலதியின் நினைவு நாள் கிளிநொச்சியில் நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தர்மபுரம் வட்டாரக்கலையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு நினைவுரையாற்றினார். அத்துடன் கண்டாவளை பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பொருண்மியம் நலிந்த குடும்பங்களைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் நிகழ்வில் வழங்கப்பட்டன. நிகழ்வில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுலராஜா, கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா மற்றும் பிரதேச மக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தலைமையற்ற வெறுமையில் சிக்கி தவிக்கிறது தமிழினம், தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் ஆதங்கம். தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் எவரும் கண்ணு கட்டிய தூரத்தில் தென்படவில்லை என்பதே உண்மை. உதட்டளவில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் ஐக்கியப்பட்டு குறைந்தபட்சம் தேர்தல் கூட்டாவது அமைந்திருக்கலாம் என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்த ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, தலைமையற்ற வறுமைக்குள் சிக்கி தவிக்கிறது தமிழினம். பதவி வெறியாலும் அதிகார திமிராலும் ஆணவ செருக்காலும் ஆளுக்கால் தனி வழி சென்று தமிழ் தேசியத்தின் இருப்பை கூறுபோட கங்கணங்கட்டி நிற்கிறார்கள். சிங்கள தேசம் காலத்துக்கு காலம் தமது இருப்பை தனதாக்க ஒரே நோக்கில் சிந்திக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் தமக்குள் ஆலையால் அகற்ற முனைகின்றார்கள். உட்கட்சிகளின் ஊசலாட்டத்தை பார்த்து ஊரே சிரிக்கிறது. இவர்கள் எவரும் இனம் சார்ந்து சிந்திப்பதாக இல்லை. தேசிய மக்கள் சக்தி என்பது வெறும் ஆதாரமே. அவர்களின் சுயம் தேர்தலுக்கு பின்னர் வெளிப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தமிழ் கட்சிகள் ஐக்கியப்பட வேண்டும், இல்லையேல் பலரது அரசியல் எதிர்காலம் கனவாக போய்விடும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, முன்னைய அரசாங்கத்தால் 130 பார் லைசன்ஸ் அனுமதி, 1 கோடி ரூபாய் வரை விற்பனை. முன்னைய அரசாங்கத்தால் சுமார் 130 மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் புதிய சுற்றறிக்கை ஒன்றினூடாக முன்னைய அரசாங்கம் இந்த மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை விநியோகித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் ஜனாதிபதி செயலகத்தால் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியால் 80 மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18, 19, 20ஆம் தேதிகளில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் 19 வயதுடைய மகன் ஒருவருக்கும் மதுபான விற்பனை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி பத்திரத்தின் செல்லுபடியாகும் காலம் 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 தொடக்கம், 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் பல மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்டுள்ளன. தனியார் வர்த்தகர்கள், அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளர்கள், அவர்களது மனைவிமார், மதுபான உற்பத்தி நிறுவன ஊழியர்கள், மதுபான உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள் இவ்வாறு பலருக்கு சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழரசு கட்சி ஜாலில் வேட்புமனு. இலங்கை தமிழரசு கட்சி வீட்டுச் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை கையளித்துள்ளது. வேட்புமனுவை கையளிப்பதற்கு முன்பதாக ஜாலில் உள்ள தந்தை செல்வா நினைவுச் சதுக்கத்தில் தந்தை செல்வாவுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், எம்ஏ சுமந்திரன் ஆகியோருடன் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சுகீர்தன், கேசவன் சயந்தன், இமானுவேல் ஆர்னோல்ட் மற்றும் பிரகாஷ், இளங்கோ, சுரேகா, கிருஷ்ணவேணி ஆகியோர் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, அமெரிக்காவின் ஆதரவு இலங்கைக்கு தொடரும். அமெரிக்க கடற்படை அதிகாரி ஜனாதிபதி அன்ரவிடம் தெரிவிப்பு. அமெரிக்க அரசாங்கத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடரும் என அமெரிக்க கடற்படை அதிகாரி ஜனாதிபதி அன்ரகுமார் சனாயக்கவிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க பசிபிக் கடற்படையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் ஸ்டீவ் ஹொக்லர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் சனாயக்கவை சந்தித்தார். இந்து சமுத்திரத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு முகம் கொடுத்தல், கடல்சார் பிராந்தியங்கள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவது மற்றும் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதம் போன்ற சர்வதேச அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போராடுவதில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த அட்மிரல் ஹொக்லர் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் பாராட்டினார். கடற்படை பிரிவின் மனிதவள பயிற்சிக்கு அமெரிக்காவின் ஆதரவு தொடர்ந்தும் இலங்கைக்கு வழங்கப்படும் என அமெரிக்க பசிபிக் கடற்படையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் ஸ்டீவ் ஹொக்லர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகளின் ஆயுதங்களை தேடி முள்ளிவாய்க்காலில் 3வது நாளாக அகழ்வு. முள்ளிவாய்க்காலில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி 3வது நாளாகவும் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் உள்ள இளம் ஒளி விளையாட்டுக் கழக மைதானத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி இடம்பெற்று வருகிறது. கொழும்பு நீதிமன்றின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணியானது கொழும்பிலிருந்து வருகை தந்த போலீஸ் குழுவினரால் கடந்த 8ஆம் தேதி மாலை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் வரை எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டு நேற்று காலை மீளவும் தண்ணீர் அகற்றும் பணி இடம்பெற்று 3ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் அண்ணளவாக 11க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுவரை அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் எதுவும் கிடைக்காமல் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 11,000 ஏக்கர் காணியை விவசாயிகளுக்கு வழங்குங்கள், ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு. கந்தளாய் சீனி தொழிற்சாலைக்கு சொந்தமான 11,000 ஏக்கர் காணியை குறுகிய கால பயிற்சியைக்காக விவசாயிகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் சனாயக்க நேற்று வியாழக்கிழமை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய 5 ஏக்கரை விட குறைவான காணி இவ்வாறு வழங்கப்பட உள்ளதுடன் அதற்கென ஒழுங்கான பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் அதிகாரிகளை ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் சந்தித்தபோதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். உடையத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு ஜாலில் தவராசா தலைமையில் உதயமானது.
ஜாலில் ஜனாதிபதி சட்டத்தண்ணி தவராசா தலைமையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜனநாயக தமிழர்சு கூட்டமைப்பு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஜால் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழுவாக இப்புதிய கட்சி போட்டியிட உள்ளது. இதில் தமிழரசு கட்சியில் அதிருப்தி அடைந்துள்ளவர்கள் மற்றும் வேறு சில கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரையும் உள்ளடக்கி இக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனுவை இன்று காலை 9 மணியளவில் ஜால் மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். இக்கட்சியின் உருவாக்கம் மற்றும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் இதன் தலைவரான ஜனாதிபதி சட்டத்தண்ணி தவராசா நேற்று ஊடக சந்திப்பில் இதனை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இந்த தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இனத்தின் விடுதலைக்காக செயற்படுபவர் ஜார், தீர்மானம் மக்களின் கையில், தீர்மானிக்கும் காலம் இதுவே, தமிழரசுக் கட்சியின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. இனத்தின் விடுதலைக்காக ஜார் செயற்படுவார்கள் என்பதை தீர்மானிக்கும் காலம் மக்கள் கைகளில் உள்ளது, அவர்களே முடிவெடுப்பார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ததுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஜார் செயற்படுவார்கள் என்பதை தீர்மானிக்கும் சக்தி மக்கள், அவர்கள் ஜார் வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவெடுக்கும் காலம் இது, அவர்களே அதனை தீர்மானிப்பார்கள். நாங்கள் தனித்தனியாக அணி அணியாக பிரிந்து வாழ்தல் என்பது எமது இனத்துக்கான பண்பு அல்ல. இவ்வாறு பிரிந்து எமது இலக்கை அடைய முடியாது. எங்களுக்கு பிடிக்காதவர்களை ஓரங்கட்டக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கிறது. அதன் மூலம் இனத்தின் விடுதலையை அடையக்கூடியவர்களை அல்லது பிடித்தவர்களை அருகில் வைத்திருக்கும் சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்துள்ளது. மக்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒற்றுமையான பலமான தமிழ் தேசிய சக்தியை கட்டியெழுப்புவதற்கு பலத்தை உருவாக்க வேண்டும். இதனை விடுத்து சின்ன சின்ன அணியாக குழுக்களாக பிரிந்து செல்வதன் மூலம் எங்கள் இனத்தின் அடுத்த நாடுகள் பாலடைந்து செல்லும் நிலை அல்லது அது இல்லாமல் போகும் நிலை உருவாகி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக தமிழரசு கட்சிக்குள் தெற்கு அரசியலை புகுத்த முயற்சி, கட்சிக்குள் இருந்து வேடிக்கை பார்க்க முடியவில்லை, சட்டத்தண்ணி தவராசா தெரிவிப்பு. தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு சிலரின் நன்மைக்காக தமிழ் தேசியத்தை அழிப்பதை விரும்பாதன் காரணமாக தமிழரசு கட்சியிலிருந்து விலகி புதிய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை உருவாக்கினோம் என தமிழரசு கட்சியின் முன்னாள் கொழும்பு கிளை தலைவர் ஜனாதிபதி சட்டத்தண்ணி தவராசா தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை உருவாக்கியதன் நோக்கம் தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் ஆணையிலிருந்து விலகி ஒரு சிலரின் எதேற்றை அதிகாரங்களுடன் செயற்பட்டு வரும் நிலையில் அந்த கட்சியிலிருந்து முதலாவதாக வெளியேறியவன் நான் வெளியேறியமைக்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. அதனை மக்களுக்கு வெளிப்படையாகவே கூற விரும்புகின்றேன். முதலாவதாக, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க எடுத்த தீர்மானம் கட்சியின் தீர்மானமாக கருத முடியாது. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பவுனியாவில் கலந்துரையாடலுக்கு வருமாறு அழைக்கப்பட்ட நிலையில் அங்கு கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு வெள்ளை பேப்பரில் ஏதோ எழுதி கொண்டு வந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை எடுக்கின்றோம் என அவர் தன்னுடைய தீர்மானத்தை கட்சியின் தீர்மானமாக தெரிவித்தார். நான் அதை பிழை என கூறினேன். கலந்துரையாடலுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டு கலந்துரையாடல் இடம்பெறாமல் தீர்மானம் எடுக்கும் கூட்டமாக மாறியதால் நான் அது தவறு என சுட்டிக்காட்டி வெளியேறினேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியா கூறும் பயமூன்றை அமல்படுத்தக்கூடாது, ஒற்றையாட்சியை பாதுகாக்க நாம் பாராளுமன்றில் இருப்பது அவசியம், மாகாண சபைகளுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை ஜனாதிபதி அன்ரவ் மாரசநாயக்க வழங்கிவிடலாம் என்றும், இதனால் இதனை தடுப்பதற்காக தன்னை போன்றோர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான கொழும்பு மாவட்ட வேட்புமனுவில் கையெழுத்திட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்ரகுமார் சநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 2015 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பை செயற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லால் விஜயநாயக குழுவினால் அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டதுடன் அந்த குழுவில் தற்போதைய பிரதமரும் உறுப்பினராக இருந்தார். அந்த அரசியலமைப்பு விரைவில் மதச்சார்பற்ற நாடாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று நாடு சமஷ்டியாக வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை பார்க்கும்போது ஜெர்மன் பெடரேஷனுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு மேலான அதிகாரங்களை கொண்டதாக இருக்கும். இதன்படி நாடு 9 சுயாதீன அரசுகளாக மாற்றப்படும். இதனால் ஒற்றையாட்சி முழுமையாக இல்லாமல் செய்யப்படும். அதேபோன்று பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமை இல்லாமல் போகும். இதனால் தடுக்க வேண்டுமானால் எங்களை போன்றோர் பாராளுமன்றம் போக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இன்னொரு இனப்படுகொலையை தவிர்க்க தமிழருக்கு சர்வதேச நீதியும் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம். இலங்கையில் இன்னுமொரு இனப்படுகொலையை தவிர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதியும் சுதந்திரத்துக்கான சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட இந்த புலம்பெயர் தமிழர் அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளதாவது, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, சிங்கள தேசியவாதம் தமிழர்களுக்கு எதிரான பௌத்த அடிப்படைவாதம் காரணமாக இலங்கை தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களையும் தமிழர்களுக்கான உரிமைகளையும் எதிர்த்து வந்துள்ளது. இன்னுமொரு இனப்படுகொலையை தவிர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதியும் சுதந்திரத்துக்கான சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம். இலங்கை அரசாங்கத்தின் ஆதரவுடன் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தென்னாசியாவில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்காகவும் அமெரிக்காவும் சர்வதேச சமூகமும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.